வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ஆங்கில வார்த்தைகள் ஒன்றுனா நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். முதல் வார்த்தை, அவங்க என்னை கண்டுக்கவே இல்லை, பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்துக்கிட்டாங்க. இதை நான் எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? இதுக்கு இன்றைக்கி வந்திருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? டேர்ன் அ பிளைண்ட் ஐ அப்படிங்கிறது. எலெக்ஷன் கமிஷன் டேர்ன் அ பிளைண்ட் ஐ டு இட். இவ்வளோ சம்பவங்கள் தப்பு நடந்துமே எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையம் அதை கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிற வார்த்தை இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுருக்கோம். அடுத்த வார்த்தை, குட்டையை குழப்புறது, அதாவது ஒரு சிக்கலை ஏற்படுத்துறது, தேவையில்லாத பிரச்சனையை ஏற்படுத்துறது. இதை நான் எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? அவர் தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுத்துகிறாரு, இல்லை தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்தாதீங்க அப்படிங்கிறத எப்படி சொல்கிறது? டோன்ட் ஸ்டிர் அப் ஹார்னட்ஸ் நெஸ்ட் அப்படிங்கிறது அதுக்கான இடியம்ஸ். அதுக்கு அடுத்தது என்ன பார்க்கலாம்? விக்கித்து போய் நிற்கிறது, என்ன சொல்லனே எனக்கு தெரியல, நான் அப்படியே மெய் மறந்து நின்றுட்டேன், ஆச்சரியப்பட்டு நின்றுட்டேன் அப்படிங்கிறத நான் எப்படி சொல்கிறது? ஐ வாஸ் கம்ப்ளீட்லி ஸ்பெல் பவுண்ட். ஸ்பெல் பவுண்ட் அப்படின்னா என்னோடய வார்த்தைகள் எல்லாம் வரவே இல்லை அப்படின்னு அர்த்தம், பை ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ். அதுக்கு அடுத்த வார்த்தை, நடந்தது ஒரு பெரிய கனவு மாதிரி இருக்குது, ஒரு பாடகிட்ட பேட்டி எடுக்கிறாங்க, நீங்கள் என்ஜாய் என்ஜாமி பாட்டை எப்படி உணர்றீங்க, நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்களே அப்படின்னு கேட்கும்போது, நடந்ததுலாம் எனக்கு ஒரு கனவு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க, ஒரு பெரிய கனவாக இருந்துச்சு அப்படின்னு. அதை நான் எப்படி சொல்கிறது? இட்ஸ் பீன் அ சரியல். சரியல்னால் ஒரு பெரிய கனவு, நான் கனவில் பார்த்ததெல்லாம் நேரில் நடந்தது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த சரியல் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். இதுக்கு அடுத்தது, காற்றில் பறந்த விதிகள். தேர்தலானே எவ்வளவோ சொல்லிச்சு, ஆனாலும் நிறைய தப்பு நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, அந்த விதியெல்லாம் பறந்து போச்சுங்க, யாருங்க அதை மதித்தாங்க அப்படிங்கிறத எப்படி சொல்கிறது? ரூல்ஸ் வென்ட் ஃபார் அ டாஸ், கோ ஃபார் அ டாஸ் அப்படின்னா யாரும் மதிக்கலை, விதிகளை யாரும் மதிக்கலை அப்படின்னு அர்த்தம். பால் ஊட்டும் தாய்மார்கள், அவங்க என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. அதை பற்றி சொல்லும்போது, இப்போ தாய்ங்கிறது நமக்கு தெரியும், மதர் அப்படிங்கிறது. பால் ஊட்டும் தாய்மார் அப்படின்னா லாக்டேட்டிங் மதர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறாங்க. இப்போ லாக்டோ, லாக்டேட், இதெல்லாமே பால் தொடர்பான வார்த்தைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? இங்கே லாக்டேட்டிங் மதர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவரைக்கும் இந்த காணொலியை பார்த்ததுக்கு மிக்க நன்றி, வணக்கம்.